die. Why do you wanna move like that? Why you want one? Why do you want act like that? Why you... அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ்டு. நான் இப்போ நீலகிரி மாவட்டத்தில் கோட்டையூரில் இருக்கிற ஒரு மலை கிராமத்துக்கு போயிட்டுருக்கேங்க. இந்த மலை கிராமத்தோட பேர் வந்து அட்டடி. இந்த அட்டடிங்கிற மலை கிராமத்தோட ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம வீடியோக்களில் 2 மாதத்துக்கு முன்னாடி சரவணன் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்திருப்பார். அவரோட கிராமம் தான் அட்டடி அப்படிங்கிற கிராமம். இந்த அட்டடிங்கிற கிராமத்துக்கு எப்படி போகணும்னா, மேட்டுப்பாளையத்திலிருந்து கோத்தகிரி போகிற மெயின் ரோட்டில் மாமரம் அப்படிங்கிற இடத்துலேருந்து ரைட் எடுத்து உள்ளே போகணும். இந்த கிராமத்துக்கு இன்னொரு வழியும் இருக்குது. கோத்தகிரிலிருந்து கொணவக்கரை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்து அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் கீழே இறங்கணும். 2 வழி இந்த கிராமத்துக்கு இருக்குது. நான் இன்றைக்கி இந்த கிராமத்துக்கு மாமரத்துலேருந்து போகிற வழியில் போயிட்டுருக்கேன். இந்த வழியில் ஒரு பஸ்ஸு கூட இருக்குதுங்க. கோத்தகிரிலேருந்து குஞ்சப்பனை வந்து அங்கேருந்து மறுபடியும் மாமரம் வந்து மாமரத்தில் இருந்து இந்த வழியாக ஒரு பஸ்ஸு போகுது. இந்த வழியில் கிட்டத்தட்ட ஒரு 8 மலை கிராமங்கள் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு வழி சொன்னோம் பார்த்தீங்களா, கோத்தகிரிலேருந்து கொணவக்கரை வந்து அங்கேருந்து வர்ற வழி. அந்த வழி எப்படி இருக்குன்னா, கோத்தகிரிலேருந்து கொணவக்கரை வரைக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் வந்தோம்னா, அங்கேருந்து அடுத்து ஒரு 3 கிலோமீட்டர் மலையிலிருந்து நேராக கீழே பாதாளத்துக்கு போகிற மாதிரி ஒரு வழியில் இறங்கும். மேக்சிமம் அந்த வழியில் அந்த கிராம மக்கள் வந்து 2-வீலரில் போகிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. பஸ்ஸில் போகணும் வரணும்னா இந்த வழி தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. சரவணன் வந்து ரீசெண்டாக 2 மாதம் அவர் கொஞ்சம் பிஸி ஆகிட்டார். இன்றைக்கி தான் நம்மளோட ட்ராவல் பண்ண போகிறாரு. அவரை தான் நான் இப்போ பார்க்க போயிட்டுருக்கேன். என்னோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனே செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது மாதிரியான மலை கிராமங்களை பற்றின வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. நேற்று நைட்டு சரவணவங்கிட்ட பேசினேங்க ஃபோனில். அப்போ என்ன சொன்னாருன்னா, இந்த வழியில் வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்கினா அப்படின்னு சொன்னார். என்ன காரணம்னா, இந்த வழியில் ஒரு இடத்துல யானை நிற்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் ரொம்ப பொறுமையாக பார்த்து வாங்கினா அப்படிங்கிற மாதிரி தகவல் சொன்னார். ஆரம்பத்தில் பயப்படுத்திட்டாரு, கொஞ்சம் பார்த்து போகலாம். கிராமத்தை சேர்ந்த மக்கள் போயிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக வந்து நீலகிரி மாவட்டத்தில் ஒரு வாரமாக தொடர்ந்து கனமழை பெய்திருக்கு. நேற்று இன்றைக்கி தான் கொஞ்சம் மழை கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம சரவணன் சொன்னார். இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு வெயில் அடிக்குது. இப்போ காலையில் கரெக்டாக வந்து 10 மணி, 10 மணிக்கு கொஞ்சம் வெயில் அடிக்குதுங்க. இன்றைக்கி நான் போய் சரவணனை பார்த்து அவரோட பேசிவிட்டு அடுத்து இங்கே இருக்கிற, அதாவது இங்கே சுற்றி இருக்கிற மலை கிராமங்களை விசிட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி போயிட்டுருக்கேங்க. ஏன்னா வந்து இந்த மழை பெஞ்ச சீசனில் இங்கே சுற்றி இருக்கிற கிராமங்கள்லாம் பார்க்குறக்கு பச்சை பசேல்னு சொல்லி ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே இருக்கிற கிராமங்கள்லாம் பார்க்கலாம்னு சொல்லி தான் நான் இப்போ வந்திருக்கேன். பாருங்கள், இதுக்கு மேலே போகிற வழியில் தான் யானை நிற்குது அப்படின்னு நம்ம சரவணன் நேற்று நைட்டு சொல்லி, அதாவது ஃபோன் பண்ணி சொல்லி என்னை பயப்படுத்திட்டாரு. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் நான் இந்த வழியில் ஏற்கனவே பல டைம் வந்திருக்கேன். அப்போல்லாம் எந்த ஒரு பயம் இல்லாமல் வந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான் கொஞ்சம் பார்த்து போகணும். இந்த இடத்துலலாம் பயங்கரமாக இருக்கும். ரோடுலாம் காடு. இந்த இடத்துல தான் நிற்குதுன்னு சொன்னாருங்க யானை. யானையை நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா நிறைய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, யானை காமிங்க,
அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம வீடியோவோட கமெண்ட்ல. ஆனால் வந்து காட்டுக்குள்ளே இருக்கிற யானை பார்க்குறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நம்ம ரோட்டிலெல்லாம் பார்க்குற யானை வந்து சாதுவாக வந்து ரோடை கிராஸ் பண்ணி போயிடும். ஆனால் காட்டுக்குள்ளே இருக்கிற யானைகள்லாம் அப்படி கிடையாதுங்க. ரொம்ப அதாவது ஆக்ரோஷமாக இருக்குங்க. மனுஷங்களை பார்த்தா வந்து அவ்வளோதான் துரத்த ஆரம்பிச்சோன்னா அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு 10 மணிக்கு மேலே வர சரவணா அப்படின்னு நான் ஃபோனில் சொன்னேன். அந்த டைம் வந்தேன்னா ஏதாவது மக்கள் நடமாட்டம் இந்த வழியில் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் வந்து யானைகள் இருந்தாலும் கொஞ்சம் உள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். சரவணன் ஆமாண்ணா நீங்கள் அப்படியே வாங்கண்ணா அப்படின்னு சொன்னார். இந்த இடங்கள் தான் சொன்னார் இந்த ஏரியாவில். ஒரு வழியாக நம்ம இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணிட்டோம். கிராஸ் பண்ணி இதுக்கு மேலே நம்ம சரவணன் கிராமத்துக்கு போகிற வழியை போய் ரீச் பண்ணிட்டோம். வந்துட்டோங்க. பாருங்கள் இப்படி போனோம்னா இதில் போனால் தான் நம்ம சரவணன் இருக்கிற அட்டடி கிராமம். இதில் போனால் வந்து செம்மனரை போகிற வழி, செம்மனரை போய் கங்கரை போய் கொடநாடு போகிற ரோடை போய் ஜாயிண்ட் ஆயிரும். இந்த வழியில் போய் நம்ம சரவணனை பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து கோழித்துறை அப்படிங்கிற ஒரு கிராமம் வரும். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற கிராமம் தான் அட்டடி. அவங்க அதாவது அட்டடி கிராமத்தில் வந்து இருளர் இனத்தவர் வசிக்கிறாங்க. இருளர் பழங்குடி மக்கள் வாழ்கிற கிராமம் தான் அட்டடி. அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா அட்டடியம் அப்படிங்கிற கிராமம் பராவதி அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா மேடுங்க. சரியான ஒரு மேடு. வந்து கோழித்துறை அப்படிங்கிற கிராமம். இதுக்கு அடுத்தபடியா இருக்கிறதா அட்டடி. நல்லா மேட்ல இருக்குங்க. நம்ம அந்த வழியில பிரிஞ்சு வந்தோம் பாத்தீங்களா, அங்கிருந்து ஒரு மலை முடியுது. அதுக்கடுத்து இன்னொரு மலையில மேல ஏறுறோம். அட்டடிக்கு வந்துட்டோம். இங்கே தான் நம்ம சரவணனோட வீடு இருக்கு. எனக்கு ஏற்கனவே ஃபோன் பண்ணிட்டாரு, நான் வந்துட்டு இருக்க சரவணா அப்படின்னு சொன்னேன். சரவணன் வர்றாரு. சரவணா கரெக்டாக கூப்பிடும் போது மாமரத்துல இருந்த ஓகே. சரவணனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம 2 மாதத்துக்கு பின்னாடி வந்து சரவணன் இன்னைக்கு பார்த்துருக்கோம். நம்ம சரவணன் இன்னைக்கு வந்து ஒரு ரவுண்டு போகிறோம். எதோ எங்கே நைட்டில் யானை வச்சுங்க.
இதெல்லாம் இது யானை வந்ததுங்களா? யானை மலை உயரத்தில் வந்து எல்லாம் வலி கூட்டிருக்கேன். இங்கே மேலே இருந்து வந்துருங்களா? மேலே அங்கெல்லாம் கால் தடை தெரியுது. எத்தனை யானைக்கா ஒத்தையா? மூணு. மூணா? யானையோட சாணம் இது இல்லைங்களா? ஓ, இதில் அப்படியே வலிக்கிட்டு பாருங்க. இதெல்லாம் யானையோட கால்தடை. இதெல்லாம் கால் தடமா? இதெல்லாம் தடம். மக்களே, நேற்று நைட்டு வந்து இங்கே வந்து யானை வந்திருக்கு. யானை வந்து மேலேருந்து மலை ஏறதுக்கு அப்படியே வலிக்கிட்டு வந்திருக்குது. நேற்று நைட்டே நம்மளுக்கு சரவணம் சொன்னார், நைட்டு வந்து யானை இருக்குது வழியெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இங்கே வந்திருக்கு. என்னது எங்கே இருக்குன்னு தெரியல. மூணு யானையாம்மா இல்லைங்களா? வழியிலே நான் கொஞ்சம் பார்த்து பார்த்தா வந்தேன் சரவணா. ஏன்னா நீங்கள் வேறு வழி இருக்குன்னு சொன்னீங்களா, அதனால் கொஞ்சம் பார்த்து பார்த்தா பொறுமையாக தான் வந்தேன். ஏதாவது நம்ம வந்து உள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன் வச்சுங்களேன். ஆமாம், ஒன்றும் பண்ண முடியாது. ரோட்டில் பார்க்குற யானை வேறு, காட்டுக்குள்ளே பார்க்குற யானை வேறு. ஆமாம்,